மயிலாடுதுறையில் பிரிந்து சென்ற மனைவியை கடத்திச் சென்ற சைக்கோ கணவன் மாந்திரீகம் செய்து மயக்குவதற்கு செய்த சடங்குகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மாந்திரீகத்தில் மயங்காத மனைவியை சென்னையில் நடுத்தெருவில் விட்டு சென்றுள்ளார். மனைவி கடத்தல் சம்பவத்தின் பின்னணி என்ன? மனைவியை காரில் கடத்திச் சென்று தர்காவில் மந்திரித்து டார்ச்சர் செய்த கணவன் அவர் வழிக்கு வராததால் நடு ரோட்டில் விட்டுவிட்டு தப்பிவிட்டார். கடத்தப்பட்ட பெண் ஒரு மாதத்திற்கு பின் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளார். கடத்திச் செல்லப்பட்ட பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டையைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவர் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இவரை புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் காதலித்து கடந்த 2022 டிசம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் தனது சுய ரூபத்தை காட்டிய மாரிமுத்து மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தினமும் அவரை அடித்து துன்புறுத்தி உள்ளார். இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான உமா மகேஸ்வரி திருமணமான 4 மாதத்தில் கணவரை பிரிந்து தனது தாயார் தனலட்சுமியுடன் சென்று விட்டார். இந்த நிலையில் கடந்த மாதம் 20 தேதி தாயாருடன் சாலையில் நடந்து சென்ற உமா மகேஸ்வரியை மாரிமுத்து தனது நண்பர்களுடன் வந்து காரில் கடத்திச் சென்றார். பதறிப்போன தாய் தனலட்சுமி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் கடத்தல் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். பெண் கடத்தப்பட்டு 1 மாதமாகியும் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதையடுத்து தாய் தனலட்சுமி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்தார். பெண் கடத்தப்பட்ட 1 மாதத்திற்கு பிறகு உமா மகேஸ்வரி வெள்ளிக்கிழமை தனது தாய்க்கு போன் செய்துள்ளார். தான் சென்னையில் இருப்பதாகவும் தன்னை வந்து காப்பாற்றுமாறும் கூறி அழுதுள்ளார். உடனே அங்கு விரைந்த போலீசார் உமா மகேஸ்வரியை மீட்டு மயிலாடுதுறை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் உமா மகேஸ்வரி திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். சம்பவத்தன்று பெண்ணை காரில் கடத்திய கணவன் மாரிமுத்து உமா மகேஸ்வரிக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கமடைய செய்துள்ளார். தொடர்ந்து ராமநாதபுரம் அழைத்து சென்று தனது மனைவிக்கு செய்வினை வைத்து விட்டதாக கூறி அங்கு தர்கா ஒன்றில் மாந்திரீகம் செய்துள்ளார். பின்னர் சென்னை அருகே கோவளத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள தர்காவில் மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கூறி மாந்திரீகம் செய்துள்ளார். அதன் பின்னும் அவர் கணவனுடன் வாழ முடியாது என மறுத்துவிட்டதால் அவரை சென்னையில் நடு ரோட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். கணவன் தன்னை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றதாக உமா மகேஸ்வரி கூறியதால் நீதிமன்றத்தில் ஆதரவுபடுத்திய பின் தாயாருடன் அனுப்பி வைக்கப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். உமா மகேஸ்வரியை கடத்திய கணவன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர்.